வந்து எத்தனை நாள் ஆச்சுங்க நம்ம சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி? வந்து ஒரு 10 நாள் ஆகுது. 10 நாள் ஆச்சு. அந்த அளவுக்கு உங்களுக்கு கத்திருக்கீங்க? பரவாயில்ல, நல்லா சாட்டிஸ்ஃபையா இருக்கேன். சாட்டிஸ்ஃபையா இருக்கு. ஒண்ணும் தெரியாத வந்தேன் நானு. ஓகே, பரவாயில்ல. இங்க வந்து பேசிக் செட்ல இருந்து இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் செட் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே ஓகேங்க. இப்போ ஃபியூச்சர்ல என்ன பிளான் நான் நம்மளுது? ஃபியூச்சர்ல வந்து ஒரு மொபைல் ஷாப், மொபைல் கடை வைக்கலாம் சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்கேன். இப்போ எப்படினா, நீங்க வந்து கடை வைக்கலாம்னு பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆல்ரெடி கடை வச்சிருக்கீங்க? ஆல்ரெடி கடை வச்சிருக்கேன். ஓ, ஆல்ரெடி கடை வச்சிருக்கீங்களா? எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஃபீல்ட்ல ஒரு 10 12 இயர்ஸ் இருக்கு நான். 10 12 இயர்ஸ் இருக்கீங்களா? அப்ப இப்போ ஏன் சடனா வந்து கத்துக்கிட்டீங்க? இந்த மொபைல் ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் அப்கிரேட் ஆயிட்டே இருக்கு. ஓ, நம்ம இதுல அப்கிரேட் ஆகலன்னா பின்தங்கிடுவோம். ஓ, நான் எப்படி இருக்கு நான் உங்க டீச்சிங் எல்லாம்? டீச்சிங் வந்து பெஸ்ட், ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது படிக்க தெரியாதவங்க, நாலேஜ் இல்லாதவங்க கூட கத்துக்கிற அளவுக்கு தெளிவா சொல்லி தர்றாங்க. இப்போ சப்போஸ் வர கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லுங்க, எப்படி நீங்க பார்த்து அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்டலாம். இப்போ 20 டேஸ் ஆயிடுச்சு, எனக்கு சாட்டிஸ்ஃபையே ஆகலன்னா கண்டிப்பா ஃபீஸ் ரிட்டர்ன் பண்றோம் நம்ம, அது கேரண்டி. நம்ம மொபைல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னல சார், இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து கத்துக்கிறவங்க கிட்ட அக்சசரிஸ் வைக்கணும்னாலும் நம்ம டெல்லி பிரைஸ்க்கு வாங்கி தரோம். உங்களுக்கு எப்படி பிசினஸ் பண்ணணும், எப்படி கஸ்டமர் ஹேண்டிலிங் பண்ணணும், ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா அது என்ன சொல்லி வாங்கி எப்படி பண்ணி கொடுக்கணும்ன்றது எல்லாமே நம்ம சொல்லி தரோம். நம்ம என்ன சர்வீஸ் யூஸ் பண்றோம், நாங்க என்ன யூஸ் பண்றோமோ அதே தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஃபுல்லாக நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் எல்லாமே எக்யூப்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு. அதே தான் அவங்களுக்கும், எல்லாமே காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட் தான், லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட். ஒரு டெட் மொபைல் வந்துருக்குன்னா டெட் மொபைல் எப்படி ட்ராக் பண்ணி என்ன ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்கோம். முக்கியமாக வந்து நம்ம அந்த ட்ராக் பண்ணுறது சொல்லித்தரோம். அதே மாதிரி அவங்க வந்து பண்ண மாட்டாங்கன்றது யாருமே யோசிக்க வேணாம். பேசிக்காக ஜீரோவில் இருந்தால் கூட நாங்கள் கொண்டு வந்துடுவோம், முதல் நாளே கொண்டு வரும். அது சேலஞ்ச் பண்ணுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலூரில் இருக்கோம். வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு இடத்துல இருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் போட்டிருக்கோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையோட போட்டிருக்கோம், சேலத்தில் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலராக போட்டதில்லை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலைஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பூமாற ஒரு பிஸ்னஸ். இப்போ நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், ஜொமேட்டோ டிரைவர், ஸ்விக்கி டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரில் பூமாற ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப நாளாக வந்து சூப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து இவங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்குது. இந்த வீடியோவில் வந்து நம்ம எல்லாமே கேட்கலாம், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இவங்க வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸும் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ மொபைல் வந்து டிஸ்பிளே கிராக் ஆயிருக்கு, ஏதாவது காம்போ மாற்றணும், அதே மாதிரி ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ வீடியோக்குள்ள போய் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயிலாக கேட்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரதர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இவர்கிட்டே நம்ம வந்து எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்கலாம். நான் வணக்கம்னா, வணக்கம், அந்த நேம் சொல்லிருங்கண்ணா. என்னோட பேர் பிரவீன், நான் வேலூர் மாவட்டம் குடியாத்தில் இருக்கேன். ஓகேங்க, சொல்லிருங்க, நம்ம கம்பெனி பற்றி சொல்லிருக்கோம். வெட்டர்னரி சொல்லிட்டு மொபைல் இன்ஸ்டியூட் ஒன்று நடத்திட்டு இருக்கோம். ஓகே, பேசிக் டு அட்வான்ஸ் சிப் லெவல் வரைக்கும் நடத்திட்டு இருக்கோம். ஒன்லி ஹார்ட்வேர் மட்டும் கிடையாது, சாஃப்ட்வேரும் சேர்த்து நம்ம சொல்லி கொடுத்தோம். சொல்லி கொடுத்துருங்க. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? இந்த வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் ஆகுது, இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு 2 மாதம் ஆகுது. நம்மளுக்கு தனியாக ஷாப் இருக்கு, குடியாத்தில் ஒரு கடை இருக்கு, ராணிப்பேட்டையில், திருவள்ளத்தில் ஒரு கடை இருக்கு. 3 கடை. எத்தனை பேட்ச் நான் போயிருக்கு நம்மளுக்கு இது வரைக்கும்? 2 பேட்ச் முடிஞ்சிருக்கு. 2 பேட்ச் முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் இதுன்னு சொல்லலாம். ஆனால் நான் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், சோசியல் மீடியாவில், வாட்ஸ்அப்ல எல்லாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கற்றுட்டு போகிறது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டேட்டஸாக போடுவார் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, இப்போ அடுத்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுங்க நம்மளது? 25ஆம் தேதி. 25ஆம் தேதி. ஓகேண்ணா, இப்போ சர்வீஸ்ன்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்புட் அவங்களுக்கு வரும், அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். நம்மளோட டீச்சிங் எப்படி இருக்குங்க? நம்ம சர்வீஸ் நம்ம சொல்லி கொடுக்குறது இல்லாமல் அவங்க பண்ணதுக்கப்புறமா தான் அடுத்த கிளாஸ்க்கே அவங்க போவாங்க. ஓகேங்க. இப்போ 5 பேர் இருக்காங்க இல்லை 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேருமே முடிச்சா தான் அடுத்த கிளாஸுக்கு போக முடியும். ஓ, இப்போ 9 பேர் முடிச்சுட்டு ஒரு ஆள் இருந்தாலும் போக மாட்டோம். அது முடிச்சுட்டு தான் போவோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து பேக்லாக் மாதிரி நம்ம கொஞ்சம் சரியாக பண்ணலன்றதை அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது. அவங்களும் பண்ண முடியுன்றதை நம்ம வந்து நிரூபிச்சு அதுக்கப்புறமா தான் அடுத்த கிளாஸ் போவோம். ஓகே ப்ரோ, இப்போ வந்து என்னன்னா இப்போ நம்ம வேலூரில் இருக்கோம். வேலூரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும். ஏன்னா மொபைலோட பூமிங் வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒருத்தங்க ஒரு ஃபோன் வச்சிருந்ததுல 2-3 ஃபோன் வச்சிருக்காங்க. இப்போ வெளியூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்னென்ன வசதியெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்? வெளியூர்லேருந்து வரும்போது ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் சார். ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஃபுட்டுலாம் இங்கே நல்லாயிருக்கும், கம்மி ரேட்டில் தான் இருக்குது, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரூம் ரொம்ப இதெல்லாம் செலவாகாது, 3500 ரூபாய் தான் ஒரு ஆளுக்கு. ஓகே ப்ரோ, முக்கியமான விஷயம் ப்ரோ, எல்லா இடத்துலையுமே கேட்கறது வந்து
வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டுங்கிறது அவங்க முடிச்சதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டுங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா அது பண்ணுங்கிறது ஒரு ஒரு அத்தாச்சிங்கிறதே அதுதானே, அது நம்ம பண்ணி கொடுத்தோம் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். பண்ணி கொடுத்தோம் சாட்டர்டே முடிச்சிச்சு ஒரு பேட்ச், அதை ஃபோட்டோ எடுத்திருக்கோம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம், நீங்கள் அது வீடியோவில் கூட ஷேர் பண்ணுவோம். நீங்கள் அதை அனுப்பினீங்கன்னா நம்ம வீடியோவில் கூட நான் சைடில் போடுறேன். இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டும் கொடுத்துடலாம், சர்டிஃபிகேட்டும் கொடுத்துடலாம். ஓகே ப்ரோ, எத்தனை நாள் அங்கே அந்த ஒரு ப்ராசஸ் முடிகிறதுக்கு? 20 to 25 days. 20 to 25 days வந்து கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ஓகே, சில பேர் வந்து ஸ்லோவில் இருப்பாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக கற்றுக்குவாங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி சொல்லி கொடுப்பீங்க? இல்லை, அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு நம்ம நிறைய பேர் இருந்தால் தான் கஷ்டம் அப்படின்ற மாதிரி. நம்மளுக்கு இருக்கிறது பேட்ச் வந்து ஒரு 5 members இல்லை 10 members தான் நம்ம பார்த்துக்கிறதுனால, நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம், பார்ட்னர் ரெண்டு பேர் இருக்கனால ரெண்டு பேருமே வந்து ஒரு 5 பேர் அவரும் ஒரு 5 பேர் நானும் பார்த்துக்கிட்டு நல்ல ஒரு ஃபோக்கஸாக அவங்களுக்கு சொல்லித்தரோம். ஓகே ப்ரோ, இப்போ கற்றுக்கிட்டாங்க அவங்க வந்து, கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னென்ன சப்போர்ட்லாம் அவங்களுக்கு பண்ணி கொடுப்பீங்க? லைஃப் டைம் சப்போர்ட் வந்து நம்ம வந்து எந்த டவுட் கேட்டாலும் சரி, அவங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கூட ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி வாங்கிட்டு நேராக இங்கே வந்து 2 நாளோ 3 நாளோ தங்கியிருந்து கூட அவங்க பண்ணிட்டு போகலாம். ஓகே, இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாள்லேயே வந்து முடியல, ஆனால் சில பேர் முடிச்சுட்டு போயிட்டாங்கும்போது அவங்க வந்து சில விஷயங்கள் கற்றுக்காமல் இருக்கும்போது அவங்க இருந்து கூட கற்றுட்டு போகலாம். அது பார்த்தீங்கன்னா எத்தனை நாளில் நீங்கள் முடிச்சுட்டு போகணுங்கிறதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை. 25 days நம்ம சொல்லிருக்கோம்னா அடுத்த உள்ள போயிடுங்கன்னா நம்ம சொல்ல மாட்டோம். அவங்க ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடணும், ஏன்னா கஸ்டமர் மொபைல் பார்க்கும்போது அந்த ஃபியர்னஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக கரெக்டாக இருக்கணும். ரெண்டாவது, நம்ம கிட்ட கொரியர்லாம் வருது, டைரக்ட் கஸ்டமர்கிட்ட இருந்து கொரியர் வருது, டீலர்ஸ் கிட்ட இருந்து ஃபோன் வருது, அதையும் அவங்கள பண்ண வைக்கிறோம். ஒரு 15 நாள் ஆயிடுச்சு, அவங்க எந்த லெவலுக்கு பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அவங்களே பண்ண வைக்கிறோம் அந்த மொபைல்ஸை. ஒரு டெட் மொபைல் வந்துருக்குன்னா டெட் மொபைல் எப்படி ட்ராக் பண்ணி என்ன ஃபால்ட்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். முக்கியமாக வந்து நம்ம அந்த ட்ராக் பண்ணுறது சொல்லித்தரோம். ஓ, எல்லாமே பண்ணி கொடுத்துறீங்க. சரி ப்ரோ, இப்போ ஒரு 10 பேர் 7 பேர் உட்காந்து பண்ண வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தங்களுக்குமே பர்சனலாக கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி பண்ணி? நான் கண்டிப்பாக அதான் சொன்னேன், நான் ஒரு 5 பேர் அவர் ஒரு 5 பேரும் போய் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல முடியும் கேரும் எடுத்துக்க முடியும். அவர் ஸ்லோவாக இருந்தாலும் அந்த ஸ்பீடு கொண்டு வர முடியும் நம்மளால. ஆனால் ஈஸியாக உங்களால் வந்து அனலைஸ் பண்ண முடியும் நினைக்கிற ஒருத்தங்களை பார்த்தாவே வந்து ஒரு 1 டேயில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இது டைமிங் எப்படி ப்ரோ, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும்? நம்ம மார்னிங் 11 o'clockலேருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும். 7 o'clock வரைக்கும் இருக்கும். ஓகே சூப்பர். ஃபுல்லாக வீக்லி ஒரு சண்டே மட்டும் லீவ் இருக்கும், எடுத்துக்கலாம். மற்ற டைமில் வந்து எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். ஓகே சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி அவங்க வந்து பண்ண மாட்டாங்கன்றது யாருமே யோசிக்க வேணாம். பேசிக்காக 0 இருந்தால் கூட நாங்கள் கொண்டு வந்துடுவோம், முதல் நாளே கொண்டு வரும், அது சேலஞ்ச் பண்ணுறோம். சரி ப்ரோ, நான் வந்து சொல்லிட்டேன் இவ்வளோ தூரம் இந்த மாதிரி வந்து ஒரு மொபைல் சர்வீஸில் இவ்வளோ ஸ்கோப் இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல நினைக்கிறீங்க, இந்த மொபைல் சர்வீஸ் இதை கற்றுக்கிட்டு போனால் அவங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இப்போ நீங்களே பார்த்துருக்கீங்க, இந்த லாக்டவுனில் ஃபோன் இல்லாமல் யாருமே இல்லை. ஒரு வீட்டில் 2 phones இருந்தது, இப்போ 5 phones ஆயிருக்கு. அப்போ யூசர்ஸ் வந்து அதிகமாகிட்டே தான் போகிறாங்க. 2-3 phones எல்லாம் வரும். ஆமாம், அதிகமாகிட்டே போகிறாங்க. இப்போ அந்த ஃபோன் உடஞ்சாலும் அடுத்த ஃபோன் அப்கிரேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, ஜிபியும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ இந்த மொபைல் ஃபீல்டுன்றது வளர்ச்சி அடைய தான் போகுது. அதனால் இப்போ நம்ம ஏரியாலே 10 கடை இருக்குதுன்னா நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் அதில் பெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த 10 கடையோட மார்க்கெட்டை உங்களால் எடுத்துகிட்டு கொண்டு வர முடியும். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. இந்த ஏன்னா இந்த சர்வீஸ் சென்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஷோரூம் வந்து நிறைய இடத்துல இருக்குது. சர்வீஸ் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேராக தான் இருக்குது. அதில் டைப் லெவலில் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. அப்போ சாஃப்ட்வேரும் தெரிஞ்சிக்கலாம், உங்களுக்கு ஹார்ட்வேரும் தெரிஞ்சிக்கலாம், சிப் லெவலில் தெரிஞ்சிக்கலாம். இல்லை சார், என்னால் வந்து அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கற்றுக்க முடியாது, அவ்வளோ ஸ்கோப் வாங்க முடியாதுன்னா பேசிக் லெவலில் கற்றுக்கலாம். ஓகே, பேசிக் லெவலில் கற்றுக்கினாலே உங்களுக்கு வந்து நிறைய மார்ஜின் சம்பாதிக்கிற அளவுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். டிஸ்பிளே மாற்றலாம், டச் கிளாஸ் மாற்றலாம், மைக்கு ஸ்பீக்கர் பேசிக்கான விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஆண்ட்ராய்டுலேருந்து கீபேட் வரைக்கும் எல்லாமே பேசிக். அதுக்கும் கோர்ஸ் எடுக்கிறோம், அதுக்கும் தனி ஃபீஸ் இருக்குது. ஓகே, அதுவும் எடுக்கிறோம். ஓகே ப்ரோ, இப்போ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் இல்லைங்க, ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் சஜஷன் பண்ணுவீங்க? ஆ கண்டிப்பாக சார், நம்ம ஏற்கனவே எங்கே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அங்கே பெஸ்ட் ப்ரைஸில் அவங்களுக்கு டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறோம். அதில் எந்த மார்ஜினும் கிடையாது நம்மளுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் சொல்கிறேன். இப்போ ஒரு 16,000 குத்து வாங்குறாங்களா, இது நம்ம ஒரு 15,000 வாங்கி கொடுக்குறோம். ஒரு 1,000 நீங்கள் கம்மி பண்ணி கொடுத்துருவோம், கம்மி பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஒரு 5,000 ரூபாயில் பொருள் வாங்கினா ஒரு 500 ரூபாய் கம்மி பண்ணி அந்த மாதிரி ஒரு பொருள். ஓகே ஓகே சூப்பர். ஒருத்தங்க பக்கத்தில் நின்று நமக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி வந்து பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக அதுக்காக நீங்கள் செலவு பண்ணி தான் வேணும். அது எவ்வளோன்னு வந்து பிரதர்ட்ட கேட்டுடலாம் ப்ரோ. எவ்வளோ நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோங்க யூஸ்ஃபுல்லாக? பேசிக் கோர்ஸ் வந்து 15,000 பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரோ. சிப் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு வர்றாங்க, கண்டிப்பாக வந்து வருவாங்க நிறைய பேர், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் பண்ணி கொடுக்க முடியுங்களா? கண்டிப்பாக, அட்வான்ஸ் லெவலில் வந்து அதை எதுவும் பண்ண முடியாது. பேசிக் லெவலில் வரவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 20% டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். 3,000 ஆமாம், 12,000 ரூபாய் கட்டுற மாதிரி, 12,000 ரூபாய் 3,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்.
₹10,000 டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். ₹12,000 சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கேன்னு வீடியோ காமிச்சா மட்டும்தான் அது கொடுக்கும். ஓகே ஓகே சூப்பர். அதாவது ₹12,000 வந்து ஒரு பேசிக் லெவல் ட்ரைனிங் வந்து யாருமே பண்ணுறதே கிடையாது. சொல்கிறாங்களோ என்னமோ என்னன்னு தெரியல, ஆனால் வந்து ₹12,000 பண்ணது கிடையாது. நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ₹20,000 ₹18,000 அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ₹12,000 தராங்க, கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க, சேலத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணி நீங்கள் வந்து கற்றுட்டு போகலாம். ஏன்னா நம்ம லைஃபே சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து ஒரு 15 நாள் 20 நாள் வந்து செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. அதே மாதிரி இவங்ககிட்ட என்ன டவுட்டாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க, எல்லாமே வந்து இது பண்ணிடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லை எனக்கு இந்த இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து ஏதாவது உங்கள்கிட்ட மொபைல்ஸ் வந்து சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்குது, டிஸ்பிளே கிராக் ஆகிருக்கு, ஏதோ ஒன்றுனாலும் நீங்கள் வந்து இவங்ககிட்ட சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அனுப்பி வச்சு பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக ஒரு சர்வீஸ் சென்டரில் அனுப்பி எப்படி பண்ணுறோமோ அந்த அதே மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம், ஓகே. அதெல்லாம் உங்களுக்கு காண்டாக்ட் அவங்க ஒரு வீடியோ கூட எடுத்துக்க சொல்லுங்கள், என்ன கண்டிஷனில் அனுப்புகிறாங்கன்றத ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சேஃபாக பேக் பண்ணி எங்களுக்கு எஸ்டி கொரியரில் இல்லை ப்ரொஃபஷனலில் எதனா ஒரு கொரியரில் போட்டு விடுங்க, டைரெக்டாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுப்போம், எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். அப்புறம் சர்வீஸ் முடிச்சுன்னா என்ன காஸ்ட் என்ன ப்ரைஸ் வரும்ன்ற சொல்கிறோம். ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ஆரம்பித்து பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ப்ரோ, இதில் ஒரு டவுட் ப்ரோ, இது ஏன்னா இப்போ நிறைய பேர் பேஜில் இருக்காங்க வைங்களேன், அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் அனுப்புறத வந்து கொடுத்து நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்து பண்ணுற மாதிரி? இல்லை, அவங்க கொடுத்து பண்ண மாட்டோம். ஓகே, ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியணும். எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்ககிட்ட கொடுப்போம். நம்ம சர்வீஸ்ன்றதே தனியாக தான் பண்ணணும். தனியாக தான் பண்ணுவீங்க? ஓகே, அது அதே மாதிரி தனியாக பண்ணும் போதும் நம்ம என்ன பண்ணுறோன்றது இங்கே லைவாக டிவியில் காட்டுவோம், டிஸ்பிளேயில் காட்டுவோம். நம்ம எப்படி ட்ராக் பண்ணுறோம், என்ன ஃபால்ட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள், இந்த மொபைல் வந்திருக்கு, டெட் கண்டிஷனில் வந்திருக்கு, இதை எப்படி ட்ராக் பண்ணி நம்ம வந்து என்ன ஃபால்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம வந்து லைவாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே காட்டலாம். உட்காந்த இடத்துலேருந்து எல்லாருமே கவனிக்கலாம். ரொம்ப பெரிய இடமும் இல்லை, கசகசனும் நிற்க மாட்டாங்க, எல்லாருக்கும் தெளிவாக 10 பேருக்கு தெளிவாக புரியும். ஓகே, 43-inch டிவின்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. இவங்க எல்லா டீட்டில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எல்லா லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டுமே இருக்குது, தெர்மல் கேமரா இருக்குது, யூஎஃப்ஐ பாக்ஸ் இருக்குது, உங்களுக்கு எல்லா லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டு சாஃப்ட்வேர்லேருந்து எல்லாமே, யூஎம்டி அன்லாக்கு, சிமேட்டிக்கு எல்லாமே இருக்குது, ப்ரோக்ராமிங் எல்லாமே இருக்குது. ஓகே, யூஎஃப்ஐ பாக்ஸ் இருக்குது, தெர்மல் கேமரா இருக்குது, ஷார்ட்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மைனர் லீக்கேஜ் ஷார்ட்லாம் இருந்தால் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதில் பண்ணிக்கலாம். சரி ப்ரோ, இதுக்கு ஏதாவது ஜெண்டர் இதுங்களா? இப்போ ஃபீமேலும் வந்து கற்றுக்கலாமா நம்ம? ஃபீமேலும் இந்த பேச்சில் புக் பண்ணியிருக்காங்க சார், விஜயவாடாலேருந்து புக் பண்ணியிருக்காங்க. சென்னையிலேருந்து ஒரு லேடி புக் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தனி லேடிஸ் ஹாஸ்டலே பார்த்துருக்கேன். அவங்களுக்கு சாப்பாடு தங்கத்துக்கு எல்லாம் சேர்த்தே ஒரு 5,000 ரூபாய் தான் ஆகுது. ஓ, அந்த 1 மந்த்துக்கு சொல்லுங்கள். 1 மந்த்துக்கு? ஓ சூப்பர். அப்போ அதையுமே வந்து சொல்லிட்டாங்க, ஒரு 5,000 இருந்தால் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் இது பண்ணிக்கலாம். மிஞ்சி போனால் நீங்கள் வந்து ஒரு 17,000 ரூபாயில் நீங்கள் வந்து இங்கே முடிச்சுட்டு போகலாம். லேடிஸ் ஹாஸ்டலில் தான் தங்க போகிறாங்க, அதனால் எந்த பயமும் இல்லை, வந்து படிக்கலாம். கேர்ள்ஸும் வந்து வாங்க, இந்த பேட்சில் இருக்கான்னு சொல்கிறாங்க, எவ்ரி பேட்ச் வந்து கண்டிப்பாக வருவாங்க, அதனால் வந்து நீங்களும் வந்து தாராளமாக வந்து கான்டெக்ட் பண்ணி ஃபோட்டோ வேணால் ஷேர் பண்ணுறேன் அவர் யூடியூப்பில் வந்து. ஓகே 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 சூப்பர். எல்லா டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, ஸ்க்ரீன்லேயே இருக்கும், கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து யூஸ் பிளான் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் சொல்லிடுங்க. பாய்.